ஓகே, க்வெஸ்சன் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபைவ் ஐடென்டிக்கல் சார்ஜஸ் கியூ ஆர் பிளேஸ்டு ஈக்வி டிஸ்டன்ஸ் ஆன் அ செமி சர்க்கிள் அஸ் ஷோன் இன் த ஃபிகர். அனதர் பாயிண்ட் சார்ஜ் கியூ இஸ் கெப்ட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் கேபிட்டல் ஆர். கால்குலேட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை கியூ. அதாவது ஒய் ஆக்சிஸில் ஃபைவ் ஐடென்டிக்கல் சார்ஜஸ் கேபிட்டல் கியூ நிறையா சார்ஜ் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க, அஞ்சு சார்ஜு. அந்த ஃபைவ் சார்ஜஸ்னால எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற அந்த ஸ்மால் லெட்டர் கியூவில் எவ்வளோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ ஃபைவ் ஐடென்டிக்கல் சார்ஜஸ், இந்த கேபிட்டல் கியூ எல்லாமே வந்து ஃபைவ் ஐடென்டிக்கல் சார்ஜஸ் பிளேஸ்ட் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். எல்லாத்துக்கும் நடுவில் ஈக்குவலான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபைவ் ஐடென்டிக்கல் சார்ஜஸ்க்கு நடுவில் ஸ்மால் கியூ அப்படின்னு ஒரு சார்ஜ் வச்சுருக்காங்க. அந்த ஸ்மால் கியூ சார்ஜுக்கு எவ்வளோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும், மற்ற அஞ்சு சார்ஜஸ்னால அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம், இந்த கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ கியூ ஃபோர் கியூ ஃபைவ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ கியூ ஒன்ல இருக்கிற ஃபோர்ஸ் எஃப் ஒன், கியூ டூல இருக்கிற ஃபோர்ஸ் எஃப் டூ, இங்க எஃப் த்ரீ எஃப் ஃபோர் எஃப் ஃபைவ். இது புக்கில் இல்லை, நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கியூ ஒன்னும் கியூ ஃபைவும் எந்த டைரக்ஷனில் இந்த சார்ஜுக்கு, அதாவது எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்கும். கியூ ஒன் வந்து மேலே இருக்கு, அதாவது வெர்டிக்கல் டைரக்ஷனில் அப்வர்ட்ஸில் இருக்கு. ஸோ அது வந்து இந்த கியூக்கு ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது இந்த டைரக்ஷனில் கொடுக்கும், அதாவது இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கிற இந்த டைரக்ஷனில் கொடுக்கும். அதே மாதிரி இதுவும் அப்வர்ட் டைரக்ஷனில் கொடுக்கும், ரைட்டா. மீதி இருக்கிற சார்ஜ் பாருங்க, கியூ த்ரீ ஹரிசான்டல் இருக்கு, இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அண்ட் கியூ டூவும் கியூ ஃபோரும் வந்து எப்படி, இந்த டைரக்ஷன் கியூ ஃபோர் இப்படி. அப்போ இந்த டைரக்ஷன்ல அண்ட் இந்த டைரக்ஷன்ல, இது என்னது கியூ ஃபோர், இது இருக்குமா, அப்போ இதுவும் 45 டிகிரி இதுவும் 45 டிகிரி, ரைட்டா. ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்றதுக்கு ஏற்கனவே படிச்சிருப்போம். அதாவது மல்டிபிள் சார்ஜஸ் இருந்தது அப்படின்னா நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இதுக்கு மேல இருக்கிற ஃபோர்ஸ் ஒவ்வொன்றா பிரிச்சு பிரிச்சு நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை கியூ ஒன் ஆன் திஸ் கியூ, அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அடுத்தது கியூ டூ ஆன் திஸ் ஃபோர்ஸ், அடுத்தது கியூ த்ரீ, அடுத்தது கியூ ஃபோர், அடுத்தது கியூ ஃபைவ். ஸோ அஞ்சு டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சு நம்ம டோட்டல் ஃபோர்ஸ் எஃப் ஒன் பிளஸ் எஃப் டூ பிளஸ் எஃப் த்ரீ பிளஸ் எஃப் ஃபோர் பிளஸ் எஃப் ஃபைவ் இந்த அஞ்சுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸ் கிடைச்சோம் இல்லையா. அப்போ நாம தான் என்ன ஃபைன் பண்ண போறேன் அப்படின்னா கியூ ஒன்னு இன்னொன்னு கியூ ஃபைவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் ரெண்டுமே நான் எடுக்கிறேன் அப்படின்னா கியூ ஒன்னு கியூ ஃபைவ் ரெண்டுமே வந்து ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, ரைட்டா. அப்போ ஒரே டைரக்ஷன் மீன்ஸ் அந்த ஒரே வெர்டிக்கல் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த வெர்டிக்கல் டைரக்ஷன்ல வந்து ஒன்னு கீழே இருக்கும் இன்னொன்னு மேல இருக்கும். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ கியூ ஃபோர் கியூ ஃபைவ் அதான் அஞ்சுமே வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். முதல் நம்ம எடுத்துக்கிறது இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன் எடுத்துப்போம், கியூ ஒன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கியூ ஒன் இருக்கு,
அதுக்கு நேரா வந்தா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல Q5 இருக்கு. சோ நம்ம முதல்ல என்ன எடுக்கறோம் Q1 and Q5. சோ Q1 Q5 வந்து எப்படி இருக்கு? எல்லாமே ஐடென்டிக்கல் சார்ஜஸ் அப்படி கொடுத்துட்டாங்க. அப்படினா என்ன அர்த்தம்? ஈக்குவல் இன் மேக்னிட்யூட் அப்படி அர்த்தம். சோ Q1 இந்த டைரக்ஷன்ல இருக்கு, Q5 இந்த டைரக்ஷன்ல இருக்கு. So equal charges but opposite in direction. So equal are the opposite are. अब हम minus sign को उन्हें दूर करने पाओ. इप्पो for example Q उन्हें को उन्हें अंचे coulomb charge इरके अपने नोच कोंगा. Q five को अंचे coulomb. अन्ना negative direction में इरके तो नाला minus five coulomb बनो. अब net charge ये वाला zero. So इन्हें में equal but opposite in direction में इरन दे दा पड़ी ना cancel है. So Q one Q five उन्हें equal and opposite in direction. So enna irukum force between them will be zero. Right, Q1 and Q5 vandu force vandu zero aayach. So adutha adutha nam panna Q2 irukku adhe maadhiri parallel ah inni Q4 um adhe direction la 45 degree 45 degree. அத முதல்ல வச்சிருங்க. நம்ம முதல்ல சிம்பிளா இத பார்த்து சால்வ் பண்ணிரலாம். Q3 இருக்கு. சோ Q3 வந்து என்ன ஆங்கிள் மேக் பண்ணாம ஸ்ட்ரைட்டா ஹாரிசோண்டல் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. சோ Q3. சோ இதுக்கும் இதுக்கும் நடுவுல இருக்கிற எலக்ட்ரோஸ்டாடிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நாம என்ன கண்டுபிடிப்போம்? Fe equal to K, அதாவது K அப்படினா 1/4 / எப்சிலன் நாட் K Q1 Q2 அப்படி ஃபார்முலால வரும். இந்த இடத்துல Q1 அப்படினு Q3 எடுத்துக்கறேன், Q2 அப்படினு ஸ்மால் Q எடுத்துக்கறேன். சோ Q3 Q டிவைடட் பை R ஸ்கொயர் R கேப். ஓகேவா? இப்போ எல்லாமே ஐடென்டிக்கல் சார்जेस அப்படிதானே? எல்லாமே அந்த Q1 Q2 Q3 Q4 எல்லாமே ஐடென்டிக்கல் சார்जेस. So ना इन्ना अस्सुम बनेगा आपको ना Q equal to Q1 equal to Q2 इन्हें अस्सुम बनेगा. So ना इलादी में सिंपल आ Q अब रीने बोल रहे हैं Q Q divided by R square R cap. राइट आ इबो आर्डर கிட்டத்தட்ட லாஸ்ட் கேட்டகரி Q2 and Q4. சோ Q2 and Q4 இதுதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு சால்விங்கா இருக்கும். சோ Q2 எடுத்துக்கோங்க. Q2 வந்து இந்த டைரக்ஷன்ல எக்ஸர்ட் பண்ணது ஃபோர்ஸ். அப்போ இந்த டைரக்ஷன்ல எக்ஸர்ட் பண்ணதுனா இத நம்ம வெர்டிகல்னு சொல்லிர முடியாது, ஹாரிசான்டல்னு சொல்லிர முடியாது. ஐ மீன் எக்ஸ் ஆக்சிஸ் தான் கம்ப்ளீட்டா இருக்கு அப்படினு சொல்ல முடியாது, ஒய் ஆக்சிஸ்ல தான் கம்ப்ளீட்டா இருக்கு அப்படினு சொல்ல முடியாது. அண்ட் 45 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணுது. சோ அந்த Q2 ஓட டைரக்ஷனல் காம்போனன்ட்ஸ் டு கேட்டகரிஸா நம்ம பிரிச்சோம் அப்படினா என்ன வரும்? ஒன்னு ஒய் ஆக்சிஸ், இன்னொன்னு எக்ஸ் ஆக்சிஸ். சோ ஒய் ஆக்சிஸ்ல வந்து நம்ம என்ன எடுப்போம் ஆங்கிள் அப்படினு பார்த்தா சைன் தீட்டா எடுப்போம். எக்ஸ் ஆக்சிஸ்ல ஹாரிசோண்டல் டைரக்ஷன்ல நம்ம காஸ் தீட்டா எடுப்போம். மேபி இந்த ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏனா வந்து அந்த டைரக்ஷன்ல வந்து சைன் தான் வந்து வேல்யூஸ் இருக்கும், இந்த டைரக்ஷன்ல காஸ் தான் வேல்யூஸ் இருக்கும், மத்ததெல்லாம் ஜீரோ ஆகும். சோ இப்போ Q2 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட டைரக்ஷன ரெண்டா வந்து ரிசால்வ் பண்ணுவோம். அதாவது அதோட டைரக்ஷனல் காம்போனன்ட்ஸ் 2 ஆ வந்து நான் வந்து ரிசால்வ் பண்ணுவேன். என்னன்னா அப்படி பார்த்தோம்னா இந்த பக்கமா இருக்குற இந்த பக்கமா போகுது. சோ இந்த பக்கமா போகறப்ப அத F to force exerted by Q2 on the F2 layer, F2 sin theta idu inda direction la varudhu. So inga irukra direction inda component F2 sin theta irukku. So innor component nu paathomna x axis la irukku. So x axis la enna component appdi paathomna adha inga eludren F2 cos theta. ஓகேவா? அதே மாதிரி Q4 ஏ நம்ம எடுத்துட்டோம்னா Q4 க்கு ரெண்டு காம்போனண்டா நம்ம செப்பரேட் பண்ணலாம். அதாவது y ஆக்சிஸ் x ஆக்சிஸ். சோ y ஆக்சிஸ்ல இந்த டைரக்ஷன்ல போகுது. சோ இங்க வந்து F4
sin theta innonu f4 cos theta right f4 sin theta f4 cos theta ipo na enga find panna pora appadina modha q2 eduthukalam adhaavadhu q2 eduthukalam appo fe so idhu poradhukku munadi इन्नो ओर चिन्ना असम्प्शन मेट पनीटो इंगे मेट पटोना इंगे बोर को कुछ ईजी आरो इंदे एफ फोर साइन थीटा हो इंदे एफ टू साइन थीटा भी बार गए इक्वल ना बट ऑपोजिट आ रहे एफ फोर साइन थीटा हो एफ टू साइन थीटा हो ये बड़ी रखे ऑपोजिट डायरेक्शन में सो ऑपोजिट डायरेक्शन में मतलब ये करने में बात मादरी इक्वल बट ऑपोजिट डायरेक्शन ना बना ना हो कैंसल आ सो एफ फोर का साइन थीटा हो एफ टू साइन थीटा ना हो कंप्लीट आ कैंसल है मी भी ये कर रहे हैं ना एफ टू कास थीटा एंड एफ फोर कास थीटा अदू मट ना हम कर रहे हैं राइट ओके इप्पो ना इन्हें ऐड कर दें क्यू टू ऐड कर दें सो क्यू टू के इधर ये फॉर्मूला के அதே மாதிரி நான் வந்து எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கறனால வரும்படி கேப்பிட்டல் Q அப்படி எடுத்துக்கிறேன் Q Q / r² இங்க r கேப் அப்படிங்கிறது இது என்னது f3 தான சோ f3 f3 னே போடுறோம் இங்க f2 ரைட்டா சோ f3 எந்த டைரக்ஷன்ல எக்ஸ்டெண்ட் பண்ணுது இப்படி अब வந்து பாசிட்டிவ் x ஆக்சிஸ்ல போகுதா பாசிட்டிவ் x ஆக்சிஸ்னால i கேப் சோ இந்த பக்கம் டைரக்ஷனல் காம்போனென்ட் எடுத்துட்டோம்னா f2 f2 க்கு ரெண்டு டைரக்ஷனல் காம்போனென்ட் இருக்கு ஒண்ணு என்ன f2 sin θ இன்னொரு f2 cos θ பட் f2 sin θ உம் f4 sin θ உம் கேன்சல் ஆயிச்சு மீதி என்ன இருக்கும் f f2 cos θ மட்டும் இருக்கும் அப்ப f2 cos θ அது என்ன டைரக்ஷன் i கேப் ரைட்டா இந்த டைரக்ஷன்ல அதாவது இந்த f2 cos θ ஆக்சுவலா இங்க இருக்கும் நான் இடம் இல்லைன்னு சொல்றதுக்கா இங்க போட்டுறேன் சோ இந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்ப வந்து பிளஸ் i கே ரைட்டா இது என்னது f2 இப்போ f3 சாரி f4 க்கு வாங்க q 4 ரைட்டா அப்ப அதே கே அதே தான் எல்லாமே சேம் தான் வரும் இங்க cos theta i cap தான் யா சார் இங்க cos theta i cap வரதுனா f4 அப்படி எடுத்துக்கிட்டா அதுக்கு ரெண்டு காம்போனென்ட் என்னன்னா அப்படினா f4 cos theta இன்னொன்னு f4 sin theta இதுவும் இதுவும்னா ஏற்கனவே கேன்சல் ஆயிருச்சுல இந்த டம்மும் கேன்சல் ஆயிருச்சு சோ கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் மீதி என்ன இருக்கும் f4 cos theta மட்டும் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கும் அது என்ன டைரக்ஷன்ல போகுது அப்படினா பாசிட்டிவ் x ஆக்சிஸ் சோ பாசிட்டிவ் x ஆக்சிஸ்ல போறப்ப அதோட டைரக்ஷன் காம்போனென்ட் வந்து i கேப் கொடுப்போம் பிளஸ் i கேப் கொடுப்போம் அதனால இங்க என்ன வருது k q q / r² into cos θ i கேப் ரைட்டா இப்போ நம்ம என்ன பண்ணனும் f3 இருக்கு f2 இருக்கு f4 இருக்கு f1 உம் f5 உம் இல்ல ஏன் அப்படினா இங்க வந்து f0 ஆயிச்சு இங்க இருக்க q1 q5 ல f0 ஆயிச்சு अब ये f1 ये f5 रेंड में इन्हें एक्चुअली जीरो बाय एच सो ये टोटल फोर्स कैलकुलेट करें टोटल फोर्स इक्वल टू f1 प्लस f2 प्लस f3 प्लस f4 प्लस f5 சரியா இது 5 ஃபோர்ஸ் இப்போ f1 0 ஆயிச்சு f5 0 ஆயிச்சு மீதி இருக்கறத மட்டும் தான் நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கணும் f2 என்ன இருக்கு இங்க k q q / r² cos θ i cap cos θ i cap இது என்னது f2 இங்க இருக்கற f2 அடுத்தது f3 என்ன இருக்கு k q q / r² i cap + இது அழிச்சிரலாம் k q q / r²
i cap இது f3 அடுத்து f4 என்னது இங்க இருக்கு அது இப்படி கீழ எழுதலாம் k q q / r ஸ்கொயர் cos θ i cap முடிஞ்சதா இப்போ இதெல்லாம் எல்லாத்துலயுமே காமனா இருக்கு அப்படினா என்னது k q q / r ஸ்கொயர் அதுக்கு அப்புறமா i cap கேன்சல் ஆகுது காமனா இருக்கு சோ i cap cos θ plus cos θ பேட்டா இப்போ cos θ அப்படிங்க இருக்கு இந்த தீட்டாக்கு என்ன ஆங்கிள் அப்படினு ஏற்கனவே பார்த்தாச்சு 45 டிகிரி சோ cos θ equal to k qq divided by r square i cap cos theta வரது cos 45 degree plus cos 45 degree சரியா ஒரு நிமிஷம் மார்க்கர் சரியா cos 45 plus cos 45 cos 45 உடைய வேல்யூ என்ன 1 by root 2 அதானே 1 by root 2 சோ இப்போ 1 by root 2 இங்க என்ன இருக்கும் 1 by root 2 இருக்கும் அப்படிதானே plus 1 by root 2 बेस्टर இந்த டயகிராம் மனசுலமா ஓகே ஆக்சுவலா நம்ம இங்க ஒரு மிஸ்டேக் அதாவது விட்டுட்டோம் ஒண்ணு வேற ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் அதாவது காமனா எடுத்தோம் இல்லையா இப்போ காமனா வெளியில எடுத்தோம் அப்படின்னா 1 அதுக்கப்புறமா cos 45 டிகிரி பிளஸ் cos 45 ஸோ அப்பதான் உள்ள வந்து மல்டிப்ளை பண்றப்போ வந்து 1 அதுக்கப்புறமா பிளஸ் இருக்கும் ஏன்னா பிளஸ் தான் இருக்கு எல்லா டேர்ம்ஸுமே ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒன் பிளஸ் காஸ் ஃபார்ட்டி ஃபைவோட ஆடி என்னது ஒன் பை ரூட் டூ பிளஸ் ஒன் பை ரூட் டூ இப்போ இந்த ஒன் பை ரூட் டூ அதை மட்டும் எடுத்துக்கோங்க ஒன் பை ரூட் டூ பிளஸ் ஒன் பை ரூட் டூ இதை எப்படி சால்வ் பண்ணுவோம் நியூ டினாமினேட்டர் சேமா இருக்கு அப்போ ரூட் டூ நியூமரேட்டர் டூ ஸோ ஒன் பை ரூட் டூ பிளஸ் ஒன் பை ரூட் டூ வந்து டூ பை ரூட் டூவா மாறிடுச்சு இப்போ அந்த டூ நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா ரூட் டூ டிவைடட் பை ரூட் டூ ஸோ டூ வந்து ரூட் டூ ரூட் டூவா நான் எழுதிக்கிட்டேன் அப்பதான் வந்து நமக்கு கேன்சல் பண்றப்போ நமக்கு வெறுமனையா டூ மட்டும் ஃபார் அசம்ஷன் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டூ ரூட் டூ இதுவும் கேன்சல் ஆகிடும் மீன் என்ன இருக்கும் ரூட் டூ மட்டும் இருக்கும் ஓகேவா ஸோ இங்க கே கியூ கியூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அதுக்கப்புறமா ஒன் இந்த ஒன்னு அப்படியே அங்கே ஒன்று அப்படி இருக்கு இந்த ஹோல் டேர்ம் வந்து என்னவா மாறிச்சு வெறுமனையா ரூட் டூவா மாறிச்சு ஸோ அதுக்கப்புறமா என்ன இருக்கு ஐ கேப் ஐ கேப் ஸோ நம்ம புக்கில் எப்படி பண்ணுவாங்கன்னா கேக்கு பதிலாக ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஆர் அதுக்கப்புறமா கியூ கியூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஒன் பிளஸ் ரூட் டூ ஐ கேப் சோ இதுதான் என்னது டோட்டல் ஃபோர்ஸ் F சோ ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன்
वो द आंसर இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதாவது கூலம்ஸ் லாவோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் சோ அவ்வளவுதான் இது தேர்ட் ப்ராப்ளம் பொறுமையா பார்க்க போறோம் சோ அடுத்து ஃபோர்த் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம் பை